திஸ் இஸ் சிண்டு. ஃபுல் ஹவுஸ் சீரீஸோட 24th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நெக்ஸ்ட் டே காலையில் மைக் அவனுடைய ரூம்லேருந்து இறங்கி வரான். மைக் பொறுமையாக இறங்கி வந்து டைனிங் டேபிளில் உட்காடுறான். அப்போ ஓ மேம் ஸ்பேடாக அவளுடைய புக்கையும் லேப்டாப்பையும் எடுத்து பேக்கில் வைக்கிறா. அதை மைக் பார்க்குறான். ஓ மேம் அவளுடைய பேக்கையும் புக்கையும் எடுத்துகிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போகிறா. அதை பார்த்து மைக் ஓ மேம் கிட்ட ஓ மேம் ஓ மேம்னு கூப்பிடுறான். மைக் ஓ மேம் கிட்ட எங்கே போகிறேன்னு கேட்குறான். ஓ மேம் இன்னைக்கு என்னுடைய லீவ் தானே, அதனால நான் வெளியே போறேன்னு சொல்றா. மைக் ஓ மேம் கிட்ட அப்ப எனக்கு யார் சமைப்பான்னு கேக்குறான். ஓ மேம் எனக்கு தெரியாது, நான் போறேன், நான் வரத்துக்கு லேட் ஆகும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. மைக் ஆனான்னு சொல்லி எழுந்துக்கிறான். ஓ மேம் அங்க இருந்து போயிடுறா. மைக் ஹே ஹேன்னு கூப்பிட்டு டேபிளை எட்டு உதைக்கிறான். மைக் டேபிளை எட்டு உதைச்சதால வழியில கத்திட்டு அங்கேயே நிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஓ மேமையும் காயோ காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் காஃபி ஷாப்ல இருக்காங்க. காய் ஓ மேமுடைய ஸ்டோரியை படிச்சுட்டு ஓ மேம் கிட்ட சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டாக இல்லைன்னு சொல்கிறாரு. காய் ஓ மேம் கிட்ட கஷ்டமாக வர பார்ட்டில் இன்ட்ரெஸ்டாகவே இல்லைன்னு சொல்கிறாரு. ஓ மேம் உண்மையாவான்னு கேட்குறா. ஓ மேம் காய் கிட்ட அவளோட லேப்டாப் காமிச்சு இந்த இடத்துல நான் வில்லனை சீக்கிரமாக வர வச்சுட்டேன், ஆமா தானன்னு கேட்குறா. காய் இல்லை அந்த பார்ட் இல்லை, அதுக்கப்புறம் வர பார்ட்டுன்னு சொல்கிறாரு. ஓ மேம் இந்த பார்ட்டான்னு கேட்டு நான் ஸ்க்ரால் பண்ணுறேன்னு சொல்கிறா. கிளைமேக்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஓ மேம் கேட்டுட்டு இருக்கா. அப்போ மைக் ஓ மேம்க்கு கால் பண்ணுறான். ஓ மேம் காய் கிட்ட ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி மைக்கோடைய காலை அட்டன் பண்ணுறான். ஓ மேம் ஹலோ என்னன்னு கேட்டுட்டு அது கபோர்டில் இருக்குன்னு சொல்கிறான். மைக் நீ ஏன் அங்கே வச்சேன்னு கேட்குறான். ஓ மேம் நீயே இப்போ என்ன சொல்கிற, நீ தானே கபோர்டில் வைக்க சொன்னு சொல்கிறான். ஓ மேம் மைக் கிட்ட நீ கோல்ட் ஃபிஷ் தான், எனக்கு வேலை இருக்குது, நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். காய் என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஓ மேம் லேட்டஸ்ட்டாக என்னுடைய மைண்ட் சரியில்லை, அதனால என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்கிறா. காய் ஓ மேம் கிட்ட சரி ஓகே இன்னைக்கு நம்ம பிரேக் எடுத்துக்கலாம், எனக்கும் பிரேக் வேணும்னு சொல்கிறாரு. காய் யார் சொன்னா அவங்களுக்கு ரொம்ப எமையான ஃபுட் ரொம்ப பிடிக்கும்னு, இன்னைக்கு போகலாமான்னு கேட்குறாரு. ஓ மேம் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்போ நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கள், இனியோட ட்ரீட் என்னுடையதாக தான் இருக்கணும், நீங்கள் சொல்லி கொடுக்கறதுக்காக நான் கொடுக்குற ட்ரீட்டே நினச்சிக்கோங்கன்னு சொல்கிறா. காய் நான் நிறைய சாப்பிடுவேன் ஓகேவான்னு கேட்குறாரு. ஓ மேம் எனக்கு பயம் இல்லை, ஏன்னா நான் உங்களுக்கு சீப்பான ஃபுட் தான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்கிறான். காய் அப்படின்னா ஓகே நான் நிறைய சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஓ மேமும் காயும் ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறாங்க. ஓ மேம் காய் கிட்ட இங்கே இருக்க எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருக்கும்னு சொல்கிறா. காய் அங்கே இருக்க ஃபுட் சாப்பிட்றாரு. ஓ மேம் எப்படி இருக்குன்னு கேட்குறா. காய் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு. ஓ மேம் நான் சொன்னலன்னு சொல்கிறா. அதே மாதிரி ரெண்டு பேரும் அங்கே இருக்க எல்லா ஃபுட் ஸ்டால்லையும் போய் ஃபுட் வாங்குறாங்க. அங்கே காய் ஓ மேமை ஃபோட்டோ எடுக்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் காயும் ஓ மேமும் சியர்ஸ் சொல்லி காஃபி குடிக்கிறாங்க. காய் சிரிச்சுட்டு ஓ மேம் கிட்ட இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. ஓ மேம் ஓகேன்னு சொல்கிறா. ஓ மேம் காய் கிட்ட ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறா. ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போஸ் கொடுக்குறாங்க. அப்போ காய் அங்கேருந்து கீழே விழுறாரு. அதை பார்த்து ஓ மேம் சிரிக்கிறா. ரெண்டு பேரும் ஒரு ப்ரோட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. காய் ஓ மேம் கிட்ட உனக்கு இன்னும் வயர் ஃபுல்லாகலையான்னு கேட்குறாரு. ஓ மேம் காய் கிட்ட உங்களுக்கு என்ன டோஸ்ட் வேணும்னு கேட்குறா. காய் சரி நம்ம டோஸ்ட் சாப்பிட்லாம், டோஸ்ட் வித் கோகோ ஸ்மூத்தின்னு சொல்கிறாரு. ஓ மேம் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கள கூப்பிட்டு எங்களுக்கு கோகோ ஸ்மூத்தி டோஸ்ட் வேணும்னு சொல்கிறா. அப்புறம் எங்களுக்கு ஹனி டோஸ்ட்டும் வேணும்னு சொல்கிறா. அவங்க ஓகேன்னு சொல்கிறாங்க. காய் ஓ மேம் கிட்ட நம்ம கிட்ட நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் இதை சாப்பிட்லான்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ் எடுத்து டேபிளில் வைக்கிறாங்க. ஓ மேம் காயை பார்த்து அதை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம், இங்கே ஸ்பூன் இல்லைன்னு சொல்கிறா. ஓ மேம் அவகிட்ட இருக்க ஸ்நாக்ஸ் எடுத்து அவள் சாப்பிட்டுட்டு காய்க்கு கொடுக்குறா. காயும் சாப்பிட்றாரு. ஓ மேம் காய் கொடுக்கறத பின்னாடி இருந்து ஒருத்தன் ஃபோட்டோ எடுக்கிறான். ஓ மேம் காய் கிட்ட நல்லா இருக்கான்னு கேட்குறா. காய் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. ரிப்போர்ட்டர் மைக் மிந்த்ரா இருக்க ஃபோட்டோவையும் ஓ மேம் காய் இருக்க ஃபோட்டோவையும் பார்த்துட்டு இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தாட் அவங்க கிட்ட இது நம்ம பப்ளிஷ் பண்ணலாமான்னு கேட்குறான். தாட் அவன் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட நீ என்ன நினைக்கிறன்னு கேட்குறான். அவன் யோசிச்சுட்டு அவர் மைக்கை நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்னுடைய கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவர் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபஸ்ட் பேஜில் போடலான்னு சொல்கிறாரு. அதை கேட்டதோ தாட் அவர்கிட்ட தாட் நீ சீக்கிரமாக அதை பண்ணு, ஃபேன் கிளப்லாம் ரொம்ப கிரேஸியாக இருக்காங்க அவன் மேலே, எனக்கும் தெரிஞ்சுக்கணும் இவங்களுடைய ஃபேக் ரொமான்ஸ் எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா அது எப்படி இருக்கும் நான் பார்க்கணும்னு சொல்கிறான். ரிப்போர்ட்டர் அது எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. தாட் ஆமான்னு சொல்கிறான். ரிப்போர்ட்டர் முன்னாடி நான் கொஞ்சம் பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து கொஞ்சம் பிக்சரை எடுத்துக்கிறாங்க. மைக் வீட்டில் உட்காந்துட்டுருக்கான். ஓ மேம் வீட்டுக்கு வந்து மைக் கிட்ட நீ சாப்பிட்டியா, உனக்கு நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஸ்நாக்ஸை கொடுக்குறான். மைக் நீ எங்கே போயிருந்தேன்னு கேட்குறான். ஓ மேம் நான் எங்கே போனேன் உன்கிட்ட ஏன் சொல்லணும், நீ எங்கே போனாலும் என்கிட்ட சொல்கிறியான்னு கேட்டுட்டு ஸ்நாக்ஸை மைக் மேலே போட்டுட்டு அவர் டைனிங் டேபிளுக்கு வரா. மைக் ஓ மேம் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை பார்க்குறான். ஓ மேம் டைனிங் டேபிள் சேரில் உட்காந்து மைக் கிட்ட ஹே நீ சாப்பிட்டியான்னு கேட்குறா. இல்லையா சரி நான் சமைக்கிறேன், அது வரைக்கும் நீ சும்மா இல்லாமல் இந்த ஸ்வீட்டை சாப்பிடுன்னு சொல்லி அங்கேருந்து எழுந்துக்கிறா.
மைக் அவள் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை கீழே போட்டுட்டு நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் வெளியே போய் சாப்பிட போகிறேன்னு சொல்கிறான். அதை பார்த்ததும் ஓம் மேம் மைக் கிட்ட, உனக்கு வெளியே போய் சாப்பிடணுன்னா நீ வெளியே போய் சாப்பிடு, ஏன் இந்த மாதிரி பொருளை தூக்கி போடுற, அது கெட்ட பழக்கம்னு சொல்கிறான். மைக் ஆமாம் எனக்கு கெட்ட பழக்கம் இருக்குது, அதில் உனக்கு என்ன ப்ராப்ளம், நீ வாங்கிட்டு வந்தது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான். ஓ மேம் அப்படின்னா உன் இஷ்டம், உனக்கு பசிச்சா மட்டும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அவள் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்றா. ஓ மேம் சாப்பிட்றத பார்த்து மைக் அவனுடைய ஃபோன் எடுத்து மிந்த்ராவுக்கு கால் பண்ணி, ஹலோ மிந்த்ரா நீ இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட்லாமா, இன்றைக்கி ஃபுல்லாக நான் எதுவுமே சாப்பிடல, எங்கள் வீட்டில் சீப்பான ஸ்வீட்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறான். மைக் ஓ மேம் எதை நினச்சி இதை வாங்கிட்டு வந்தான்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறான். ஓ மேம் மைக் சொல்கிறத கேட்டு அவள் கையில் இருக்க ஸ்வீட்டாக பார்க்குறா. மைக் சரி ஓகே நம்ம யூஸ்வலாக மீட் பண்ணுற பிளேஸ்லேயே மீட் பண்ணலாம் பாயின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். மைக் காலை கட் பண்ணதோ ஓ மேம் மைக் கிட்ட, சரி ஓகே இதுவும் நல்லதுதான், குக்கிங்காக என்னுடைய எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்கிறா. அதை கேட்டதும் மைக் திரும்பவும் அந்த ஃபுட்டு எடுத்து ஓ மேம் பக்கத்தில் தூக்கி போடுறான். மைக் ஃபுட்டு தூக்கி போட்டதை பார்த்து ஓ மேம் மைக் கிட்ட, மைக் வந்து எடு ஒழுங்காக இதை, நீ தூக்கி போட்டதை என்னால் இதுக்கப்புறம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறா. மைக் நீ தானே எனக்கு கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். மைக் போனதோ ஓ மேம் ஆப்பிள் எடுத்து மைக்கை அடிக்கிற மாதிரி பண்ணுறா, திரும்பவும் அந்த ஆப்பிளை பார்த்துட்டு அங்கேயே வச்சிடுறா. நெக்ஸ்ட் சீனில் ரெஸ்டாரண்ட்டில் மைக் மிந்த்ராக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். அப்போது காய் அங்கே வந்து மைக்கை பார்த்து, ஹே மைக் என்ன சர்ப்ரைஸ், இங்கே நீ என்ன பண்ணுறன்னு கேட்குறாரு. மைக் வீட்டில் போரிங்காக இருந்தது அதனால தான் ட்ரிங்க்ஸ்க்காக வந்தேன்னு சொல்கிறான். காய் மைக் தனியாக இருக்கிறத பார்த்து, நீ தனியாக வந்த, நீ பண்ணுறது சிங்கிள்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. மைக் காய் கிட்ட, நீ சாப்பிட்டியான்னு கேட்குறா. காய் ஹா எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, இன்னைக்கு ஃபுல்லாக நான் ஓ மேம் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்கிறாரு. நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதணும், ஈவினிங் ஓ மேம் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டேன், என்ன கூட்டிகிட்டு போனால் எல்லா ஃபுட்டுமே டெலிஷியஸாக இருந்தது, சூப்பராக இருந்தது, நாங்கள் நிறைய ஃபுட் சாப்பிட்டோம் ஆனால் அது 800 பட்ஸ் தான் ஆச்சு, அமேசிங் தானேன்னு கேட்குறாரு. மைக் காய் கிட்ட, காய் நீங்கள் எதனால் ஓ மேம்மால் நல்லா ஸ்கிரிப்ட் எழுத முடியும்னு யோசிக்கிறீங்கன்னு கேட்குறான். காய் யோசிச்சுட்டு ஓ மேம் எழுதுறது கொஞ்சம் பேடாக தான் இருக்குது, ஆனால் அவள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா, அதுதான் பெஸ்ட் திங், எதுவுமே பண்ணாமல் இருக்க, உனக்கே அது தெரியும்னு சொல்கிறாரு. இப்போ மிந்த்ரா அங்கே வரா. மிந்த்ரா மைக்கையும் காயையும் பார்த்து, இந்த ரெஸ்டாரண்ட்லேயே அழகான பசங்க தான் இருக்காங்க, காய் நீங்களும் வரீங்களா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறா. காய் இது கோஇன்சிடென்ஸ், ஆமாம் உன்னுடைய நியூயார்க் பிளான் எப்படி போகுதுன்னு கேட்குறாரு. மிந்த்ரா நான் நியூயார்க்கு போகல, மைக்குக்கு நான் போக வேணான்னு சொல்கிறா. அதை கேட்டதும் காய் மைக்கிட்ட, என்ன உனக்கு போட்டுக்க ட்ரெஸ் இருக்காதுன்னு நீ பயப்படுறியான்னு கேட்குறாரு. மிந்த்ரா காயின்னு சொல்கிறா. காய் ஓகே ஓகே நான் சும்மா தான் சொன்னேன், நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரீயாக இருங்க நான் போகிறேன்னு சொல்கிறாரு. மிந்த்ரா திரும்பவும் காயை பார்க்குறா. காய் நான் உண்மையாகவே சும்மா தான் சொன்னேன் மிந்த்ரா, சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. காய் திரும்பி மைக் கிட்ட, மைக் எல்லா வாரமும் ஒன் ஃபுல் டே நான் ஓமம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நான் உனக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், அப்போ தான் நீ ஜெலஸாக ஃபீல் பண்ண மாட்டே, ஓகே தானேன்னு சொல்லிட்டு போகிறாரு. கேட்டதும் மைக் டென்ஷனாக உட்காந்துட்டுருக்கான். மைக் மிந்த்ரா நிற்கிறத பார்த்து சாரின்னு சொல்லி எழுந்து வந்து மிந்த்ராக்காக சேரை தள்ளி வைக்கிறான். மிந்த்ரா சேரில் உட்காரா, மைக்கும் வந்து அவனுடைய சேரில் உட்காடுறான். மைக் காய் சொன்னதை நினச்சி அவனுடைய சேரில் யோசிச்சுட்டே உட்காந்துட்டுருக்கான், அதை மிந்த்ரா பார்க்குறான். நெக்ஸ்ட் சீனில் ஓ மேம் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா. மைக் டோரை திறந்து பொறுமையாக உள்ளே வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறான். மைக் பொறுமையாக வீட்டுக்குள்ளே நடந்து வரான். அப்போ ஓ மேம் ஒர்க் பண்ணுறத பார்க்குறான். ஓ மேம் மைக்கை பார்க்குறா. மைக் ஓ மேம் பார்த்துட்டே டிவியை ஆன் பண்ணி வால்யூமை ஃபுல்லாக வச்சு மைக் அங்கே இருக்க சோஃபாவில் உட்காடுறான். ஓ மேம் டிவி வால்யூமை பார்த்து மைக் கிட்ட, நீ ஏன் ஃபுல் சவுண்ட் வச்சுருக்க, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க உனக்கு தெரியலையான்னு கேட்குறா. மைக் திரும்பி ஓ மேம் கிட்ட, நீ என்ன பண்ணுற, திரும்பவும் அந்த மோசமான ஸ்கிரிப்டை எழுத தான் இவ்வளோ ஃபோக்கஸாக இருக்கியா, ஹா உனக்கு நான் எனக்கு யாரை மீட் பண்ணேன்னு தெரியுமான்னு கேட்குறான். ஓ மேம் அது எனக்கு தேவையில்லாததுன்னு சொல்கிறா. மைக் நான் காயை மீட் பண்ணேன், அவர் என்ன சொன்னார்னு உனக்கு தெரியுமா, உங்களுடைய ஸ்கிரிப்ட் ரொம்ப 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 மோசமாக இருக்குன்னு சொன்னாருன்னு நான் சொல்கிறேன்னு சொல்கிறான். ஓ மேம் மைக்கை பார்க்குறா. மைக் அவர் உனக்கு ஹோப் கொடுத்துருப்பாரு, உன்னை ஏமாத்துறாரு, நீ அதை ரியலைஸ் பண்ணுன்னு சொல்கிறான். மைக் காய் இதையும் சொன்னார், உன்னுடைய டல் பிரெயின்லேருந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வரணும்னா அதுக்கு 1 இயர் ஆகும்னு சொன்னாருன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஓ மேம் மைக் கிட்ட, எனக்கு தெரியும் அவர் என்றைக்குமே என்னை புகழ்ந்ததில்லை, ஆனால் அவர் என்றைக்குமே என்னை டல் பிரெயின்னு சொல்ல மாட்டாருன்னு சொல்கிறான். ஓ மேம் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், இந்த வார்த்தையெல்லாம் உங்ககிட்டருந்து தான் வருது, அவர் சொல்லியிருக்க மாட்டாரு, நான் அவரை விட உங்ககிட்ட க்ளோஸாக இருந்தாலும் எனக்கு தெரியும் இந்த மாதிரி காய் சொல்லியிருக்க மாட்டாருன்னு சொல்லி ஓ மேம் ஒர்க் பண்ணுறா. மைக் ஓ மேம் பார்க்குறா.
ஓ மேம், திரும்பி மைக்கிட்ட, இங்க ஒரே ஒருத்தர் தான் உண்மையை பேசாத மாதிரி தெரியுது, அது நீ தான் சொல்றா. அது கேட்டதும் மைக் ஓ மேம் கிட்ட, சரி நீ பண்ணு, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குதா, உன்னுடைய ஸ்கிரிப்டுக்காக நான் வெயிட் பண்ற மிஸ் பிக் ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு சொல்றான். மைக் அப்புறம் இதையும் ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் உனக்கு லீவ் இல்லை, நீ அதையும் மீறி வெளியே போகணும்னு நினச்சினா உன்னுடைய சேலரியை நான் கட் பண்ணுவேன். இப்போவும் நீ எனக்கு ரொம்ப நிறைய 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 காசு தரணும்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஓ மேம் டென்ஷன் ஆகி அவளுடைய லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி மைக்கிட்ட, உனக்கு ஹார்ட்லெஸ்ஸாக இருக்கணும்னா நீ இருந்துக்கோ, ஆனால் மற்றவங்களுடைய ட்ரீமை இந்த மாதிரி பேசாத சொல்லிட்டு அவளோட லேப்டாப் எடுத்துகிட்டு மைக்கிட்ட வந்து, நீ பாரு நான் நல்ல ஸ்கிரிப்ட் எழுதுவேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஓ மேம் போனதும் மைக் டென்ஷனில் சோஃபாவில் இருக்க தரக்காணியெல்லாம் தள்ளி விடுறான். நெக்ஸ்ட் டே காலையில் ஓ மேம் வீடை க்ளீன் பண்ணுறா. வீடை க்ளீன் பண்ணிவிட்டு அவளுடைய ஸ்கிரிப்டே எழுதுறா. ஓ மேம் நோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வீடை க்ளீன் பண்ணுறா. அப்போது மைக் அங்கே வந்து சோஃபாவில் உட்காடுறான். ஓ மேம் மைக் இருக்கிறத பார்த்து மைக் பக்கத்தில் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே இருக்க தலைக்காணி எடுத்து மைக் பக்கம் க்ளீன் பண்ணுறா. மைக் அதை பார்த்து டென்ஷனாக உட்காந்துட்ருக்கான். ஓ மேம் அமைதியாக க்ளீன் பண்ணிட்டுருக்கா. மைக் ஓ மேமை கூப்பிட்டு, இதுக்கப்புறம் நீ லேட் நைட் ஒர்க் பண்ணக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்ப அதிகமாகுது, அதனால் காசு வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறா. மைக் ஓ மேம் கிட்ட அப்பவும் உனக்கு பண்ணணும்னா நீயே எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஓ மேம் திரும்பி மைக் கிட்ட, நீ எல்லா பொருளையும் உடைக்கிறல்ல, அப்போ நான் தானே க்ளீன் பண்ணுறேன், அதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவேன், ஏன்னா நீ எனக்கு நார்மலான ஆளுடைய சேலரி தான் கொடுக்குற, அதில் உன்ன மாதிரி பைத்தியமான ஆள் எல்லா பொருளையும் உடைக்கிறது தான் இல்லைன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் மைக் எழுந்து நிற்கிறான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்து முறைக்கிறாங்க. அப்போது டோர் பெல் சவுண்ட் கேட்குது. அதை கேட்டதும் மைக் ஓ மேம் கிட்ட, போய் டோர் ஓப்பன் பண்ணு மிஸ் ஹவுஸ் கீப்பர்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காடுறான். ஓ மேம் அவள் கையில் இருக்கிறத மைக் மேலே போட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ண வெளியே போறா. ஓ மேம் டோரை ஓப்பன் பண்ணி மைக்கோட பாட்டியையும் அம்மாவையும் பார்த்து ஹலோன்னு சொல்றா. ரெண்டு பேரும் உள்ள வராங்க. மைக்கோடைய அம்மா ஓ மேம் கிட்ட அவங்க வாங்கிட்டு வந்ததை கொடுக்குறாங்க. ஓ மேம் வரான்னு நினைச்சு இதுக்கப்புறம் நீன்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்து பாட்டின்னு சொல்லி பாட்டியை கட்டி பிடிக்கிறான். மைக் அவனுடைய அம்மாவுக்கு ஹலோன்னு சொல்லிட்டு, வாங்க பாட்டி இங்க உட்காருங்கன்னு சொல்லி சோஃபால இருக்கிறத எடுத்து தள்ளி விட்டுட்டு பாட்டியை உட்கார வைக்கிறான். பாட்டி மைக் சொன்னதை கேட்டு, என்ன வாய்ஸ் அது, ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களான்னு கேட்குறாங்க. மைக் அமைதியாக இருக்கா. பாட்டி மைக்கோட கையில் ரிங் இல்லாததை பார்த்து, உன்னுடைய ரிங் எங்கே, நீ திரும்பவும் போடலையான்னு கேட்குறாங்க. ஓ மேம் அவள் கையில் ரிங் இல்லாததை பார்த்து ரிங்கை மறைக்கிறா. மைக்கோடைய அம்மா ஓ மேமை பார்க்குறாங்க. மைக் பாட்டிக்கிட்ட, நான் ஓ மேம்க்கு வீடை க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன், அதனால தான் நான் ரிங்கு கழட்டி வச்சுட்டேன்னு சொல்கிறான். பாட்டி ஓ மேம் கிட்ட, ஓ மேம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கு, நான் கொடுத்த மெடிசனை சாப்பிட்றியா, இப்போ நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. ஓ மேம் அதை கேட்டதும் அவளுடைய வாய்ஸை மாற்றி, இப்போ நல்லா இருக்கு பாட்டின்னு சொல்லி இரும்புற மாதிரி பண்ணுறா. பாட்டி மைக் கிட்ட, உனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் நீ போய் பண்ணு மைக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் ஓ மேம் எப்படி நண்டு சில்லி பேஸ்ட் செய்யணும்னு கற்றுக்கணும், அதுதான் என்னுடைய கிரேட்டஸ்ட் ரெசிபின்னு சொல்கிறாங்க. ஓ மேம் ஹான்னு சொல்கிறா. பாட்டி சரி வா போய் செய்யலான்னு சொல்கிறாங்க. பாட்டி ஓகே மைக்குன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் மைக்கிட்ட, டியர் இதுக்கப்புறம் இருக்க வீட்டு வேலையை நீங்கள் பண்ணிவிடுங்க, ரெண்டு பக்கெட்டில் ட்ரெஸ் இருக்குது அதை கையில் துவைச்சிருங்க, வீட்டு முன்னாடி பில்லு இருக்குது அதையும் கட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறா. வீட்டு முன்னாடி இருக்க பில்லை எல்லாம் கட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு வாங்க பாட்டின்னு சொல்லி பாட்டியை கூட்டிகிட்டு போகிறா. அப்போ ஓ மேம் திரும்பி மைக்கிட்ட, இந்த இன்க்ரீடியன்ஸும் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வச்சுருங்க டியர்னு சொல்கிறா. மைக் அமைதியாக உட்காந்துட்ருக்கான். மைக்கோடைய அம்மா மைக்கிட்ட, நான் இப்போ தான் கவனிச்சேன், நீ இதெல்லாம் செய்வியா, நீ நல்ல பையனாயிட்டியா, சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வை, உன்னுடைய ஒய்ஃபோடைய ஆர்டர்னு சொல்கிறாங்க. மைக் ஓகேன்னு சொல்கிறான். மைக்கோடைய அம்மா போனதும் மைக் அமைதியாக அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போகிறான். நெக்ஸ்ட் சீனில் எல்லாரும் சமையல் பண்ணிட்டுருக்காங்க. மைக் வீடை க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. மைக் வீடை துடைச்சிட்டே டயர்டாக அங்கேயே நின்றுடுறான். ஓ மேம் மைக்கை பார்க்குறா. மைக் ஓ மேம் பார்த்துட்டு திரும்பவும் வீடை துடைக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஓ மேம் மைக் கிட்ட, மைக் மேலே ஸ்பைடர் கூடு கட்டியிருக்கு பாருங்கள், எனக்கு அது பிடிக்காது, அதை க்ளீன் பண்ணிவிடுங்க, அப்புறம் விண்டோவை பாருங்கள் அதுவும் க்ளீனாக இல்லை, அதையும் க்ளீன் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறா. மைக் அமைதியாக ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். மைக் டென்ஷனாக அங்கேருந்து போகிறா. ஓ மேம் எஸ்ன்னு சொல்லிட்டு கேரட்டை கட் பண்ணுறா. மைக் விண்டோ க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து விண்டோவை க்ளீன் பண்ணுறான். மைக் ஓ மேம் முகத்தில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி விண்டோவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைக்கிறான். அதை பார்த்து ஓ மேம் சூப்பர்னு சொல்கிறா. மைக் அதே மாதிரி விண்டோவை துடைச்சிட்ருக்கான். ஓ மேம் மைக்கை பார்க்குறா. பாட்டி ஸ்மெல் சூப்பராக இருக்குதானேன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அம்மா ஆமான்னு சொல்கிறாங்க. ஓ மேம் அங்கே இருக்க நண்டை திறந்து பார்த்து, இது பார்க்கவே சூப்பராக இருக்குது பாட்டி, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது, நீங்களும் எங்கள் கூட டின்னர் சாப்பிடுங்கன்னு சொல்கிறா. பாட்டி இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் சீக்கிரமாக போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க.
உள்ள என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டே விண்டோவை துடைக்கிறான். பாட்டி ஓமேம் கிட்ட போய் மைக்க வந்து என்னை பார்க்க சொல்லுன்னு சொல்றாங்க. ஓமேம் சரின்னு சொல்றா. பாட்டி அங்கிருந்து போனதும் ஓமேம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு மைக்க பாக்குறா. மைக் ஓமேம திட்டுற மாதிரி பண்றான். நெக்ஸ்ட் சீனில் பாட்டியும் மைக்கோடைய அம்மாவும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. மைக் பாட்டியை காரில் ஏற்றி விட்டுட்டு பாட்டிக்கு முத்தம் கொடுக்குறான். பாட்டி பாய் சொல்கிறாங்க. மைக் கார் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனும் பாய் சொல்கிறான். டோர் க்ளோஸ் ஆனதும் மைக் ஓமேமை பார்க்குறான். ஓமேம் பாட்டிக்கு பாய் சொல்கிறா. ரெண்டு பேரும் பாய் சொல்கிறாங்க. கார் போனதும் மைக் ஓமேமை பார்க்குறான். இதோடு இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். இது உங்கள் சிண்டு. பாய் பாய்.